there. Subscribe to my channel. And also press this bell icon. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் YouTube சேனல் FIR தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான சாதம் தான் பார்க்க போறோம். அது வந்து கீரை சாதம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு சின்ன துண்டு தக்காளி முக்கி தேவைப்பட்ட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா வேண்டாம். தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு பல் பூண்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கிறேன். கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கீரையை நாலஞ்சு வாட்டி நல்லா அலசுங்க. அதுல மண் இருக்கும். நல்லா அலசிட்டு தேவைப்பட்ட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை. தண்டு இல்லாமல் வெறும் இலைகள் மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சாதம் உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிட்ணும் அளவு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு எடுத்து ரெண்டு ஒன்றா ஊற வச்சுருக்கேன். நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு ஊற வைங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இப்போ இதை இந்த கீரையோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்னதாக பெருங்காயத்தூள் பெருங்காயம் கட்டியும் ஆட் பண்ணிக்கலாம், தூளாகவும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஹாஃப் டீஸ்பூன், ஜீரகத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அமௌண்ட்டு, வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேண்டாம். மிளகுத்தூளில் இருக்க காரமே போதும். கொஞ்சமாக சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சாதம் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சாதம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் உப்பு இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது முழுங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் நல்லா குழஞ்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் அதிகமாக விட்டுக்கோங்க. இல்லை மசிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் விசில் கம்மியாக விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு எட்டு விசில் வச்சு கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு மேலே குக்கரை வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் லேசாக கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரும்போது மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டாச்சு. இப்போ எட்டு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்க நல்லா மசிச்சாச்சு. நீங்கள் எந்த மாதிரி கெட்டியாக விட்டுறதுனா கெட்டியாக கொடுங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டுறதுனா ஸ்டேஜில் விட்டுருங்க. அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு.